கலைஞர் கருணாநிதி யார் என்று கேட்டால் சட்டென நினைவுக்கு வருவது டைட்டில் பார், கத்திப்பாரா, அண்ணா மேம்பாலமான ஜெமினி பிரிட்ஜ், ஆர்ட்ஸ், மெடிக்கல், இன்ஜினியரிங் காலேஜ் என பல கட்டமைப்புகளை உருவாக்கியவர் என்று சொல்வார்கள். அவர் 1950களின் ஆள் மட்டுமில்லை, இன்றைய டெக் காலத்திற்கும் அப்டேட் ஆனவர். பள்ளி படிப்பில் கணினியை பாடமாக கொண்டு வந்தது முதல் மருத்துவம், பொறியியல், தொழிற்கல்வி என அனைத்து விதமான படிப்புகளுக்கும் இருந்த நுழைவுத் தேர்வை ரத்து செய்து பிளஸ் டூ மார்க்கை வைத்தே கல்லூரியில் சேர வைத்தவர். பல்லாயிரக்கணக்கான முதல் தலைமுறை பட்டதாரிகள் உருவாகி ஆன்சைட் என்ற பெயரில் வெவ்வேறு நாடுகளில் பணியாற்றுகிறார்கள் என்றால் அதற்கான முழு முதல் காரணம் சமூக நீதி திட்டத்தின் கீழ் தலைவர் கலைஞர் மேற்கொண்ட சீர்திருத்தங்கள் தான். தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பு என்றாலே கலைஞர்தான் எனும் சொல்லும் அளவிற்கு மேம்பாலங்கள், தொழிற்சாலைகள், தொழிற்பூங்காக்கள், நெடுஞ்சாலைகளே சாட்சியாக இருக்கும். குறிப்பாக சிப்காட் மூலமாக உருவாக்கப்பட்ட டைடல் பார்க் இன்று சென்னையின் ஐடியலாக இருக்கின்றவர். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாலிசி என தனி கொள்கையை உருவாக்கி வெளிநாட்டு டெக் நிறுவனங்களை தமிழகத்திற்கு வர வைத்து மற்ற மாநிலத்தவர்களையே அசர வைத்த காலம் கலைஞரின் ஆட்சி காலம். வெளிநாட்டில் உள்ளவர்களுக்காக டெலிமெடிசன் என்ற திட்டத்தை ஏற்படுத்தி சென்னையை மருத்துவ சுற்றுலா நகரமாக வளர்ச்சியடைய செய்ததெல்லாம் இப்போதைய 2K கிட்ஸ்களும் அறிந்து கொள்ள வேண்டிய கலைஞரின் சாதனை. நவீனத்தை ஆடம்பரமாக்காமல் எக்காலத்திற்கும் பயன்பெறும் வகையில் அவசியமானதாக்கியவர் கலைஞர். ஆசியாவிலேயே மாபெரும் நூலகமான அண்ணா நூலகம், மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவமனை, நூற்றுக்கணக்கான பொறியியல் மருத்துவக் கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் என்று கல்விக்கென அவர் உருவாக்கிய வாசக சாலைகள் ஏராளம். உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்காக தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தை தொடங்கியதும் கலைஞரே. இவற்றையெல்லாம் சத்தமே இல்லாமல் செய்து காட்டி இன்றும் என்றும் நாம் வளமாக வாழ வழியை ஏற்படுத்தியதுதான் கலைஞர் நமக்கு விட்டு சென்ற மாபெரும் சொத்து.